அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன்கள். சோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்கும், ஜூன் மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். பொதுவாகவே மீன ராசி அன்பர்களே, ஜூன் மாத ராசி பலன் பார்ப்பதற்கு முன்பாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். சோ உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு 12 வீட்டுல கும்பத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப ராசிநாதன் அதிசாரம் பெற்று அதிகாரம் பெற்றாலும் செயல்பட முடியாத விரயத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே 12 பாவத்துல வந்து அமர்ந்துட்டார். அதே போலதாங்க தொழில் காரகனும் அவரே. அந்த தொழில் காரகனாகிய குரு பகவான் 12 வீட்டுல வந்து அமர்ந்துட்டு, அப்போ விரயஸ்தான அதிபதி விரயஸ்தானத்துல ராசிநாதனும் தொழில் அதிபதியும் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல 3-க்கும் 4-க்கும் உடையவன், 3-க்கும் 4-க்கும் உடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 6-க்குடையவன் எங்க இருக்காங்க, 3 பாவத்துல இருக்கிறாரு. அதே போல 2-க்கும் 9-க்கும் உடையவன் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் யாருங்க, 2-க்கும் 9-க்கும் உடைய செவ்வாய் பகவான் 5 பாவத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப தொழில் ஸ்தான அதிபதி, அதே போல ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தான அதிபதியோ அவர் அங்கே வக்ரகதி பெற்றிருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்துதான் நாம வந்து ஜூன் மாத ராசி பலனி மீன ராசிக்கு சொல்ல முடியும். மீன ராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு என்ன பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கோ அது தொடர்ந்து நடக்கும், அதுல கை வைக்க மாட்டார் சாமி. கிரகங்கள் நீங்க ரெகுலரா உங்களுக்கு என்ன தொழில் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கோ அந்த தொழில் தடைபடாது. ஆனால் அந்த செய்தொழில உங்களுக்கான முதலீடுகள் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வாய்ப்புகளை இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தருகிறது. மீன ராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரிதான், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிப்காட்டா ஒரு பெரிய ஃபேக்டரி, அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட், சின்ன கடைங்க, கோல்டு பிசினஸ், டெக்ஸ்டைல், ஹோல்சேல் பிசினஸ், வெளிநாட்டு அந்த ஃபண்டு ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டர்ஸ், ஹெல்த் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மல் பிசினஸ் கட்டாயம் இருக்கும், அதுல குறை வராது. அதே சமயத்தில் தொழில உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி நேயர்களே, ஒரு கம்பெனியா இருந்தா ஒரு மிஷின் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதே போல மீனராசி நேயர்களை, இன்னொரு விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும், உங்களுக்கான கடன் சுமையும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சோ கடன் வாங்கும் போது உங்களுக்கான லிமிட்டை தாண்டாம இருப்பது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அந்த கடன் பெரிய கடனா இல்லாம ஒரு சின்ன உங்களுக்கு லிமிட்டுக்கு ஏத்த மாதிரி பொதுவா கடன் தவிர்ப்பது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, லாபம் இருக்குமா சாமி, அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா கடன் பிரச்சனை இருக்குது சாமி, கடன் பிரச்சனைகள் இருக்குது என்ன சுத்தி, எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூன் மாதம் லாபம் குறைவானதாகவே இருக்கும். தொழில்துறை சிறப்பானதாகவே இருந்தாலும், பிசினஸ் நல்லபடியா இருந்தாலும், டிரான்சாக்ஷன் நல்லபடியா இருந்தாலும், ரொட்டேஷன் நல்லபடியா இருந்தாலும், வரக்கூடிய ப்ராஃபிட்டே இருந்தாலும், எக்ஸ்பென்சஸ் எதிர்பாராத செலவுகள், அன்னைக்கு டக்குன்னு ஒரு வண்டி சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அப்ப எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய லாபத்தை ஈடுகட்டும். அப்போ அங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடன் சுமைகள் இஎம்ஐ சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஆகவே
கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் செலவீனங்களை கண்ட்ரோல் செய்வதுதான் உங்களுடைய நிர்வாக திறமையாக இந்த மாதம் இருக்கும் மீனராசி அன்பர்களே. தொழில்துறைக்கு இதுதாங்க. அப்ப கடன் பிரச்சனை கவனமா பார்த்துக்கணும், விரயத்தை குறைச்சிக்கணும், லாபத்தை மிதமாக்கிக்கணும். அடுத்தது போயிடலாம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ செய்யற வேலையை காப்பாத்திக்கிறது சிறப்பு. புதுசா வேலை கிடைக்குமா? புதுசா வேலை கிடைக்கும்னா ஒரு ரெண்டு மாசம் வேலைக்கு போகாம இருக்கு, ஆறு மாசமா வேலைக்கு போகாம இருக்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ புதிய வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவன் பன்னெண்டாம் வீட்டில் அமைந்தாலும் அதிச்சாரம் பெற்று அமைந்திருக்கிறார். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணாலும் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அது ஆணோ பெண்ணோ, பிரைவேட் ஜாபோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ. ஸோ ஜாபை பொறுத்தவரை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அட் த சேம் டைம் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதும் உண்டு. அதே போல் ஒரு உத்தியோகம் வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரைவேட் ஜாப் இருந்தால் ஒரு சிஇஓ லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக முயற்சி பண்ணலாம். அல்லது தன்னுடைய நேம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும், அதுக்காக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அல்லது அதே போல் கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னாக்க அது ஒரு பெரிய ஹோம் செக்ரட்டரி அந்த மாதிரி லெவலில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே தங்களுடைய ஒப்பந்தங்கள், கையெழுத்திடுதல், வாக்குறுதிகள் இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பை தரும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள், இந்த தொழில் ஏற்றுமதியை பொறுத்தவரையிலே சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியல் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு சனி தொடர்பு குரு ராகு தொடர்புலாம் இருக்கிறதுனால நிச்சயமாக சினிமா அது அரசியல் துறை கை கொடுக்கும். அதே போல் சினிமா துறையும் மேம்படும். என்னதான் உங்களுக்கு இந்த லாக்டவுன் ப்ராப்ளம், கட்டுப்பாடுகள் நிறையவே இருந்தாலுமே கூட சினிமா துறையை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு கிராஜலாக பழைய நிலைமைக்கு போகாமல் தப்பிக்கிற மாதிரி உங்களுக்கான வருமானம் வரக்கூடியதாக சிறிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜூன் மாதம் மீன ராசி அன்பர்களே. அதே போலதாங்க பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட், நேஷனல் ஹைவேஸ், டிரைனேஜ் மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிதமான மாதமாகவே இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், மறைமுக எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், இடதோஷங்கள், ஸோ கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் குணம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குமேயானால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை, உரிய பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே. அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன மன கஷ்டங்கள், சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருக்குமே, ஆனால் அதையெல்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி நமக்கு நேரம் சரியாக நம்ம கரெக்டாக இருக்கணும்ன்றத புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டோடு நடந்துக்கணும். அப்படி இருப்பீர்களே ஆனால் பிரிந்த கணவன் மனைவி கூட புரிஞ்சு மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அப்படிலாம் நடந்துருது சாமி, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் பதில் சொல்ல முடியும். பொதுவாக மீனராசி அன்பர்களே, நாம் சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு யாராவது கேட்பார்களே, ஆனால் உங்களுடைய பர்சனல் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் கட்ட வேண்டும். அதுக்காக தான் ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் மற்றும் வாராகி சிவசக்தி டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை நம்ம நிறுவியிருக்கின்றோம், ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு ரொம்ப அதிதீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்தகோடிகள், ஆதீன கர்த்தாக்கள், மடாதிபதிகள்,
உங்களுக்கு வாராகியுடைய உத்தரவு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக இந்தாங்க சாமி இந்த இடத்துல இருக்கு நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.